குடும்பத்தையும் குழந்தைகளையும் சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும் என்று தெய்வனுடைய வார்த்தைகளுக்காகவும் அவருடைய ஆலோசனைகளுக்காகவும் அதிகாலையிலே காத்துக்கொண்டிருக்கிற தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கா காலை வணக்கங்கள் உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் ஒரு கடினமான கண்டிப்பான தாயாய் பார்க்கிறார்களா இல்ல மிகவும் ஒரு அன்பான தாயாக பார்க்கிறார்களா நம்மளுடைய குழந்தைகள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது கண்டிப்பான தாய் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சட்ட திட்டங்களை கொடுக்கும் தாயாக பார்க்கிறார்களா இல்லது தேவனுடைய அன்பு பரிசாக நம்மளை பார்க்கிறார்களா இந்த சிந்தனையோடு இந்த கண்டிப்பின் நிர்வாகத்தில் கடைசி பாகத்தை பார்க்க போகிறோம் இதழ பார்த்தோம் என்றால் அம்மையார் அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க மிகவும் பிரயோஜனமான அனுபவங்களாக அவைகள் இருக்கிறது அவங்க சொல்றத பார்க்கிறப்போ ஒருபோதும் தன்னுடைய குழந்தைகள் அவர்களை தொல்லைப்படுத்துவதற்கு அவங்க அனுமதியே கொடுத்தது இதை பார்க்கும் பொழுது ரொம்ப கண்டிப்பான தாயா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுச்சு ஆனா வாசிக்கிறப்போ அவங்க அப்படிப்பட்ட தாயாக இருந்திருக்க முடியவே முடியாது என்று உணர முடிஞ்சது பிள்ளைகளிடத்திலே அவர்களும் ஒருபோதும் கடினமான அவர்களை கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளையும் செயல்களையோ பாவனைகளையும் கூட அவர்கள் செய்ததில்லையாம் சோ தாயும் சேயும் ஒரே மாதிரி இருந்திருக்கிறார்கள் எப்படி சரியான விதத்தில் குழந்தைகளை வளர்ப்பது அவர்கள் எப்படி கையாண்டார்கள் ஒரு சில அனுபவங்களை இன்று நாம் பார்ப்போம் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது நாம் ஏற்கனவே மறுபடியும் மறுபடியும் படித்த வண்ணமாக குழந்தைகளை ஜெபத்தில் தேவனிடத்தில் எடுத்து செல்ல வேண்டுமாம் ஒரு முறை அந்த மாதிரி அவர்கள் எடுத்து சென்ற பொழுது பிள்ளைகள் தங்களுடைய குற்றத்தை உணரும்பொழுது மிகவும் தேம்பி தேம்பி எழு அழுக ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுடைய குற்ற உணர்வு அவர்களை தாக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் ஊக்கமாக ஜபம் செய்து அவர்களுக்காக செய்வார்களாம் அப்பொழுது பிள்ளைகள் தங்களுடைய கரங்களை தாயோடைய கழுத்தின் மேல் போட்டு தாயை மிகவும் அருமையாக கட்டிக்கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்பார்களாம் அப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையின் மேல் கட்டுப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறதாம் நாம் சில நேரங்களிலே இல்ல நிறைய நேரங்களிலே பிள்ளைகள் தவறின பொழுதே அந்த கட்டுப்பாடு என் கைக்குள் இருக்க வேண்டும் தவறுவதற்கு முன்பதாக அவர்களுடைய சிந்தனைகளை நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நிறைய நேரங்களில் நாம் தவறான எண்ணங்கள் நமக்கிடத்துல இருக்கிறது சரியான வழி எப்பொழுது அந்த கட்டுப்பாடு பிள்ளைகளுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்றால் தேவனிடத்தில் ஜெபத்தில் அழைத்து சென்று அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்த அந்த நேரத்திலே கட்டுப்பாடை தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முதல் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள் தவறு செய்யும் பட்சத்தில் கோபம் மூண்டு எழுக பொழுது தன்னுடைய ஒருபோதும் தன்னுடைய தொனியை கூட அவர்கள் மாற்றினது கிடையாதாம் அந்த இடத்தை விட்டு வேற இடத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்களாம் பிள்ளைகளுக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவர்கள் செய்த அந்த தப் அவர்கள் செய்த அந்த தவறை அவர்கள் நிதானிக்கும் வண்ணம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுமாம் அதை நிதானித்த பின்பு பிள்ளைகள் ஓடோடி வந்து அம்மாவிடம் பேச வேண்டும் என்று வரும்பொழுது ஒரு வார்த்தையும் அவர்கள் பேச மாட்டார்களாம் பேச வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையா இருக்குமா நீ செய்தது இப்படி தவறு என்று ஆனால் அவங்க பேசாம பிள்ளைகள்ட சொல்லுவாங்களா சாயந்திரம் குடும்ப ஜப நேரத்துக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாம் அந்த சாயந்திரம் குடும்ப ஜபம் நேரம் வரைக்கும் இவங்களும் மனதுல ஜபம் பண்ணுவாங்களாம் பிள்ளைகளும் ஜபம் பண்ணுவாங்களாம் அந்த குடும்ப ஜபத்தின் நேரத்திலே பிள்ளைகளிடத்துல தேவனையும் நீங்கள் உங்கள் ஆத்மாக்களையும் ஆத்மாவையும் எப்படி துக்கப்படுத்தியிருக்கிறீர்கள் உங்களுடைய தவறான செயலின் மூலமாக என்று வெளிப்படுத்துவாங்களாம் எப்படி ஒரு அன் அருமையான கையானது இல்ல எப்பொழுதுமே குழந்தையிட்ட மிகவும் அன்பாகவும் மிகவும் கருசனையாகவும் பொறுமையோடும் பேச வேண்டுமா ஏனென்றால் நிறைய நேரங்களிலே தேவன் நம்மோடு நம்மளுடைய தவறுகளிலே நம்மளுடைய பாவ செயல்களிலே எப்படி பொறுமையோடு நம்மளை கையாண்டிருக்கிறார் என்பதை எப்பொழுதுமே பிள்ளைகளை கையாளும் பொழுது மனதில் வைத்து கையாள வேண்டும் என்று மிகவும் அருமையான ஒரு ஆலோசனையை நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது நம்ம தேவனுடைய பள்ளிக்கூடத்தில் மிகவும் சிறந்த மாணவர்களாக இருப்போமா நம்மளுடைய பிள்ளைகளும் மிகவும் சிறந்தவர்களாக விளங்குவார்களாம் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகமே தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த நிர்வாகமே மிகவும் சிறந்த செழிப்பான ஒரு நிர்வாகமாக குழந்தை வளர்ப்பில் இருக்க முடியும் என்று எழுதியிருக்கிறாங்க சில நேரங்கள்ல ஐயோ நான் இதை செய்யவில்லையே என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்களே நான் இதை கவனக்குறைவாக விட்டுவிட்டேனே என்று நாம் யோசிக்கும் பொழுது அது மிகவும் பிள்ளைகளை இந்த விட்டுவிட்ட பிறகு சீர்படுத்துவது என்று ஒரு வழி தரக்கூடிய காரியம்தான் என்று எழுதியிருக்கிறார்கள் ஆனா அந்த வழி தரக்கூடிய காரியங்கள் அந்த வழி நித்தியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இன்பத்தின் நிமித்தமாக இது பறந்து போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆலோசனை கத்தராக கத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நிறைந்த வேதாகமேமே ஒவ்வொரு தாய்க்கும் துணை நிற்க வேண்டுமா அதுல நம்ம அதிகமான நேரம் படிக்க வேண்டுமா அதிக வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுமா இவை எல்லாம் நாம் செய்து ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியாக பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது இதையும் தாண்டி நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து விட வேண்டுமாம் அப்பொழுது தேவன் அதை உற்று பார்த்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து சீர்படுத்தி குடும்பத்தை நன்மையின் பாதையில் நடத்துவாராம் அப்படிப்பட்ட காரியத்திற்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நாம் நம்மளை அர்ப்பணம் செய்வோம் தேவன் நம்மை நடத்துவாராக ஆமே